ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு கிராமத்தில் ஒரு துறவி வாழ்ந்துருந்தார். அவருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தா. அதில் ஒரு சிஷ்யன் மட்டும் எப்பவும் எதையாவது யோசித்து கவலைப்பட்டுட்டே இருப்பான். அவனோட முகத்தில் சிரிப்பை பார்க்கவே முடியாது. முடிஞ்சு போன ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து யோசித்து நிம்மதியே இல்லாமல் இருப்பான். அந்த துறவி அந்த சிஷ்யனுக்கு வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிய வைக்கணும்னு நினச்சார். ஒரு நாள் அந்த துறவி அந்த சிஷ்யனை அழைச்சிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஊருக்கு போகிறார். வழியில் ஒரு பெரிய ஆறு, அதை கடந்து அந்த பக்கம் போகணும். படகு வசதி இருக்கிறவா படகுல போயிடுவா, இல்லாதவா நடந்தே தான் அந்த கரைக்கு போகணும். குரு முன்னாடி போகிறார், சிஷ்யன் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கான். அப்போது ஒரு பொண்ணு ஓடி வரா, சாமி எனக்கு அவசரமாக அந்த கரைக்கு போகணும், என்னோட படகுல ஓட்ட விழுந்துருத்து, அதே சமயத்தில் என்னால் நடந்தும் அந்த கரைக்கு போக முடியல, அதனால் என்னை தூக்கிட்டு போய் அந்த கரையில் விடுவேங்களா அப்படின்னு கெஞ்சினா. பாவம், அவளுக்கு என்ன பிரச்சனையோ, அவளுக்கு தானே தெரியும். குருவும் சரின்னு சொல்லி அவளை தூக்கிட்டு போய் அந்த கரையில் விட்டுடுறார். பின்னாடி நடந்து வந்த சிஷ்யனுக்கு மண்டை காஞ்சி போச்சு. என்னடா இது, ஒரு சாமியார் பொண்ணை தொடக்கூடாதுன்னு நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு நம்ம குரு ஒரு பொண்ணை தோளில் சுமந்துண்டு போய் அந்த கரையில் விட்டுருக்காரேன்னு குழம்பி போயிட்டான். அதையே யோசிச்சுட்டு வந்தான். இதை குருக்கிட்ட கேட்கலைன்னா சிஷ்யனுக்கு மண்டை வெடிச்சிடும் போல இருந்தது. ஆனால் இதை எப்படி குருக்கிட்ட கேட்கறது, புரியாமல் தவிச்சான். அதை பார்த்த குரு, என்னப்பா உன்னை பார்த்தா ஏதோ குழப்பத்தில் இருக்கா மாதிரி இருக்கு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னார். இல்லை குருவே, பெண்களை தொடக்கூடாதுன்னு எங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு நீங்களே ஒரு பொண்ணை தூக்கி சுமந்துட்டு போனீங்களே, அதான் குழப்பமாக இருக்குன்னா. குரு கடகடன்னு வாய் விட்டு சிரிச்சுட்டு, அந்த பொண்ணை நான் அப்போவே இறக்கி விட்டுட்டேன், நீ இன்னுமா சுமந்துட்டுருக்க அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த துறவியே பேச ஆரம்பித்தார். ஆபத்தில் இருக்கிற யாருக்காவது நாம் செய்கிற உதவியை கடவுள் தனக்கே செஞ்சதாக ஏற்றுப்பார். இதில் ஆணா பெண்ணா ஏழையா பணக்காரனாங்கிற பாகுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது. நாம் கடந்து வந்த பாதையில் ஒரு மயில் தோகை விரித்து ஆடின்றிருந்தது. ஒரு சிட்டுக்குருவி தன்னோட குட்டிகளுக்கெல்லாம் உணவை அலகில் கொண்டு வந்து ஊட்டின்றிருந்தது. எத்தனை அழகாக ஒரு அருவி கொட்டின்றிருந்தது. கடவுளோட ஒவ்வொரு படைப்பும் அழகு. என் மனசில் எந்த விகல்பமும் இல்லை, அதனால் எல்லாத்தையும் ரசித்தேன். ஆனால் நீ தேவையில்லாத ஆராய்ச்சியில் உன்னை குழப்பிண்டு எதையும் பார்க்கவும் இல்லை, மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த காட்சிகளை ரசிக்கவும் இல்லைன்னார். உண்மைதாங்க, நாம் கூட அந்த சிஷ்யனை மாதிரி தான் இருக்கோம். கடந்த காலத்தில் நம்ம வாழ்க்கையில் நடந்த வேதனையான விஷயங்களை நினச்சி நினச்சி நிகழ்கால சந்தோஷங்களை தொலைச்சின்னுருக்கோம். முடிஞ்ச விஷயத்தை எப்பாடுபட்டாவது மறக்க முயற்சி பண்ணணும். முடிந்த கதை தொடர்வதில்லை, மனிதன் ஏட்டி நிலைன்னு ஒரு அழகான தமிழ் பாட்டே இருக்கு. நாம் செய்ய வேண்டியது ரெண்டு விஷயந்தான். ஒன்று, கடந்த காலத்தை மறக்கணும். ரெண்டு, எத்தனை தான் சோதனையும் வேதனையும் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த நிலைமை மாறுங்கிற நம்பிக்கையை நாம் வளர்த்துக்கணும். இந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்ம வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மாற்றுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. யாரும் இந்த ஒரு கிலோ சந்தோஷம் வச்சுக்கோன்னு கொடுக்க மாட்டா, அது நம்ம கையில் தான் இருக்குது. நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவெடுத்துட்டா நம்மளை துக்கப்படுத்த யாராலேயும் முடியாது. அதே சமயம் துக்கமாக தான் இருப்பேன்னு நினச்சிட்டா எத்தனை பேர் சேர்ந்தாலும் நம்மளை சந்தோஷப்படுத்த முடியாது, சோகமாக தான் இருப்போம். சந்தோஷமா இல்லை துக்கமா, அது நம்ம கையில் தான் இருக்குது. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரே.